Sastha Technologies. அதாவது எல்சிடி பாண்டிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான் சாஸ்தா டெக்னாலஜி. இந்த எல்சிடி பாண்டிங் மிஷின் என்ன, இந்த மிஷின் நம்ம மிஷினில் என்ன ஸ்பெஷல், இந்த மிஷினை வச்சு என்ன பண்ணலாம், ரெண்டாவது இந்த மிஷின் யார் யார் பண்ணுறாங்க, இந்த மிஷின் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் 100 பேர் பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவில் நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங், சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் இந்த எல்சிடி பாண்டிங் மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்தா டெக்னாலஜிஸ் எல்சிடி பாண்டிங் மிஷின் இது என்ன பண்ணுது, இந்த மிஷினோட பர்பஸ் என்ன, புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு நான் ஏதோ ஒரு தொழில் நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும், நான் போட்டு முதல்ல எடுத்து நல்ல எனக்கு ஒரு லாபமும் கிடைக்கணும், நான் புதுசாக இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் தாங்க இருக்கேன், நான் இந்த தொழிலேருந்து நான் இந்த மிஷின் வாங்கும்போது எனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்கீங்க. புதுசாக தொழில் தொடங்கும்போது பயன்படும். ஆல்ரெடி ஏசி டிவி சம்மந்தப்பட்ட, இல்லை மொபைல் சம்மந்தப்பட்ட, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய தொழிலாக கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்சிடி டிவியில் பார்த்தீங்கன்னா பாதி ஸ்க்ரீன் தெரியும், பாதி ஸ்க்ரீன் தெரியாது, லைன் வெர்டிக்கல் லைன் வரும், ஹரிசான்டல் லைன் வரும், ஆடியோ மட்டும் வரும், வீடியோ வராது. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த காஃபேசி, இந்த ஸ்க்ரீன், இந்த பிசிபி போர்டு இதோட ஃபாண்டாக வர முடியாது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எல்சிடி பாண்டிங் மிஷின் வந்து வேணும். இது இருந்தால் தான் அதை சரி பண்ண முடியும். அப்படி இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம 30,000 கொடுத்து சோனி டிவி, சாம்சங் டிவி வாங்கியிருப்போம், அந்த டிவியோட ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு 15,000 செலவு பண்ணுவோம். ஆனால் நம்ம பாண்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா, 4,000 ரூபா நம்ம அதை பாண்டிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட பர்பஸ் கேட்டிங்கன்னா எல்சிடி, எல்சிடி மிஷின், எல்சிடிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே எல்சிடிங்கிறது இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய டிவி, கம்ப்யூட்டர் வரக்கூடிய மானிட்டர், லேப்டாப்பில் வரக்கூடிய எல்சிடி ஸ்க்ரீனு, அதேமாரி நம்ம எல்லாமே மொபைலில் நம்ம கேமரா வரக்கூடிய எல்சிடி ஸ்க்ரீனு, இந்த சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் பார்க்கணும்னு வச்சுக்க கேமராவில் அந்த எல்சிடி ஸ்க்ரீன்லேருந்து, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்சிடி ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எல்சிடி, அந்த எல்சிடி ஸ்க்ரீனுக்கும் அந்த எல்சிடி ஸ்க்ரீனையும் அது கீழே ஒரு பிசிபி போர்டு வரும். இந்த பிசிபி போர்டுக்கும் நடுவில் காஃப்னு சொல்லிட்டு வரும், சிப் ஆன் ஃபிலிம் காஃப் அப்படின்னா இதுதான் அந்த காஃப், சிப் ஆன் ஃபிலிம். இது பார்த்திங்கன்னா பார்க்கறது ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஃபிலிம் கிடையாது. இது ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவியோட எல்இடி ஸ்க்ரீன். இப்போ நம்ம மிஷின் பண்ண போகிறது என்னன்னு இந்த ஸ்க்ரீனு, இந்த டிவி வரக்கூடிய பிசிபி போர்டு, இப்படி தான் எல்லாமே எல்லா ஸ்க்ரீனுமே, டிவி ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, மானிட்டர் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் வரக்கூடிய மானிட்டர் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, மொபைல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, லேப்டாப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் வரும். ஒரு சில விதமாக மிஷின் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் வரும். எல்சிடி ஸ்க்ரீனும் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேனல், இது பேர் வந்து எல்சிடி பேனல். இந்த பேனலுக்கும் ஒரு பிசிபி போர்டு வரும், இந்த பிசிபி போர்டு எடுத்து ஜாயின் பண்ணக்கூடியது இந்த காஃபேசி. இது கண்டிப்பாக எல்சிடி பேனலும் வந்துட்டால் அது கண்டிப்பாக இந்த காஃபேசிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம இந்த நம்மளோட பாண்டிங் மிஷினில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பிசிபி போர்டையும் இந்த எல்சிடியையும் பாண்டிங் பண்ணுவோம். இதுதான் நம்ம மிஷினோட ப்ராசஸ்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம இந்த மூலயமா கண்ணால் பார்க்கும்போது நம்மளை இதில் வரக்கூடிய ட்ராக்கிங் வந்து உங்களுக்கு தெரியாது. இதே நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம அது வந்து ட்ராக்கை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த டாப்போட ட்ராக் அமைக்கிற பாருங்க மைக்ரோஸ்கோப்பில். இந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், இந்த பச்சை கலர் இருக்கிறது காஃப். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃப், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன். இப்போ இப்படி ஸ்க்ரீன்லேயும் காஃப்லேயும் வரக்கூடிய ட்ராக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படக்கூடியது தான் இந்த எல்சிடி பாட்டில் மிஷின். இப்போ நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைமில் கேமரா, கேமராவோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக் கரெக்டாக மேட்ச் ஆகுது, நம்ம பாண்டிங் பண்ணும்போது சரியாக தான் பாண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப பாண்டிங் மிஷின் முக்கியமான விஷயம் இந்த ஸ்க்ரீனு, அதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு கேமரா. இந்த ரெண்டு கேமரா தான் நமக்கு மிஷினோட மிகப்பெரிய பிரச்சனை. அதேபடி அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெஷர், என்ன ப்ரெஷர் வந்துட்டுருக்கு பாண்டிங் பண்ணும்போது, ப்ரெஷர் ஹெட் எந்த எந்த ப்ரெஷரில் இறங்குது, எந்த ப்ரெஷர் ஏறுது, கூலிங் என்ன ப்ரெஷர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதோட ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது ஹெட் யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது நமக்கு கூலிங் யார் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட். ரெண்டாவது பாண்டிங் நடக்கும், பாண்டிங் பண்ணி முடிச்சு அடுத்த சமயத்து கூலிங் ஆகும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங்கோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கூலிங் உடனே ஆகும். ஒரு சில விஷயம் அந்த கூலிங்லாம் இல்லாமல் தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பாண்டிங்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கேமரா முடியும் இது மூலயமா நம்ம கேமரா கரெக்டான ட்ராக் டு ட்ராக் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். கரெக்டான இப்போ இது இடங்கள்ல முன்ன பின்ன இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா பார்க்கும்போது இந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ரெண்டு கேமரா இருக்கும்போது ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம விஷயம் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காஃபோட காஃப் வந்து நமக்கு வைக்கும்பொழுது சரியாக இந்த கிளாஸுக்கும் நம்ம எல்சிடி பேனல் சொல்லலாம், இந்த எல்சிடி பேனலுக்கும் நம்ம காஃபுக்கும் கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும், கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணுவோம், கரெக்டாக மேட்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இந்த காஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், காஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலயமா நம்ம கரெக்டான இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு லைவாக பாண்டிங் நடக்கும்பொழுதோ நமக்கு என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு, கரெக்டாக நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு பாண்டிங் வந்து பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயம் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது மூலயமா மேனுவலாகவும் நம்ம ஹெச்எம்ஐ பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன் ஹெச்எம்ஐ, இது மூலயமா எல்லா பிராண்டட் இன்டர் நல்ல ஹை குவாலிட்டி ஹெச்எம்ஐ இது, இந்த ஹெச்எம்ஐ மூலயமா நமக்கு என்ன நடந்துருக்கு, பாண்டிங் என்ன நடக்குது, என்ன டெம்பரேச்சர் வருது, மேனுவல் பாண்டிங் இருக்கிறது, இந்த மேனுவல் இது ஆட்டோமேட்டிக்கு ஃபஸ்ட்டு மேனுவலில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இத்தோடு ப்ரெஷரில் கரெக்டாக வந்து எல்சிஎஸ்கில் நமக்கு வந்து காஃப் வந்து இறங்குதா, அப்புறம் அடுத்து மேனுவல் ஸ்கீம் மேனுவல் பாண்டிங்கில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்பொழுது கரெக்டாக ஹீட் ஆகுதா, அப்புறம் அடுத்து ஆட்டோமேட்டிக் இருக்கும்பொழுது கரெக்டான ப்ராசஸில் அது வந்து ஹீட்டாக நம்ம கொடுத்த ஹீட்டை வந்து கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிவிட்டு திரும்ப ஒட்டிங் ஆகி மேலே போடுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப சிம்பிளாக நம்ம அழகாக ஒரு சில விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், இந்த மிஷின் இருந்தால் போதும் நம்ம அழகாக ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து நம்ம பயன்படுத்தும்.